இன்னைய வரைக்கும் பிரைம் மினிஸ்டரோ ரயில்வே மினிஸ்டரோ ஒரு முதலமைச்சர் வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஒன்னாலதான் போச்சு சிஸ்டம் தான் போச்சுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா உடனே முதலமைச்சர் ரிசைன் பண்ணும், சம்மந்தப்பட்ட அமைச்சர் ரிசைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிற பிஜேபி ஏடிஎம்கே இதுவரைக்கும் ஏன் வாய் தரங்களே? நான் என்ன கேட்குறேன், ஒரு வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் விடுறீங்க, ஆனால் எல்லா இடத்துக்கும் போய் நீங்கள் கொடி செஞ்சு விளம்பரம் தெரிவிக்கிறீங்களே, ஏன் இதில் கவனம் செலுத்துறேன்னு கேட்குறேன். நான் இன்னும் பச்சையாக சொல்லணும்னா சும்மா ஒரு பெரும் பிம்பம் விளம்பரம் இதுலேயே ஒரு ஆட்சி ஓடிட்டு நாங்கள் சொல்லலை, நாங்கள் சொல்லலைங்கிறேன், நாங்கள் அரசியல் படுத்தவே விரும்பலைங்கிறேன். ஏங்க இந்த விபத்துக்கு யார் காரணம்? சிஸ்டமா சிஸ்டம் ஃபெயிலியூரா இண்டிவிஜுவலா? இண்டிவிஜுவல்னா யார், சிஸ்டம் ஃபெயிலியூர்னா என்ன ஃபெயிலியூர்? இப்போ ஃப்ளைட் மாதிரியே ட்ரெயினும் ட்ராக் காமிச்சிக்கிட்டே இருக்கும். சாஸ்திரி காலத்திலையோ ஈவன் மம்தா பண்டி காலத்திலையோ இந்த சிஸ்டமே இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாம் வந்துச்சு உங்க கையில், எல்லாம் இருந்து இவ்வளோ பெரிய கோர விபத்தை நடத்திருக்க என்ன காரணம்? ஸ்தம்பித்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த விபத்துக்கு பிறகு மத்திய அரசாங்கம் ஸ்தம்பித்து போயிருக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாத்திலுமே அரசியல் பண்ணுறீங்க, நாங்கள் அரசியல் பண்ண விரும்பலை. இனிமேலாவது பிஜேபியும் ஏடிஎம்கேவும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டிய மாதிரி சம்பவங்கள்ல இந்திய நாட்டை ஏன் உலகத்தையே உலுக்கிய நேற்றைய தினம் ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற ரயில்வே விபத்து, மிகப்பெரிய ரயில்வே விபத்தில் ஏறத்தாழ 290 தாண்டி இறப்பு எண்ணிக்கை அதிர்ச்சியடை செய்திருக்கிறது. 7 அளவில் நடந்த அந்த விபத்தை அறிந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ளாக தகவல் கிடைத்த உடனேயே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்களோடு தொடர்பு கொண்டு தன்னுடைய ஆழ்ந்த துயரத்தையும் இறந்தவர்களுக்கு இரங்கலையும் தெரிவித்து தமிழ்நாடு அரசின் சார்பில் என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்வதற்கு தயாராக இருப்பதை எடுத்துரைத்தார்கள். அதற்கு பிறகு அரசின் சார்பில், தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் உதயநிதி ஸ்டாலின், சிவசங்கர் ஆகியோர் கொண்ட ஒரு குழுவை, உயர்மட்ட அதிகாரிகள் கொண்ட குழுவை அனுப்பி வைத்து அங்கேயே 5 தங்கி நிவாரணம் உதவிகள் செய்வதற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதேபோல் விபத்து நடந்த இடத்திலிருந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த, சென்னைக்கு வர வேண்டியவர்களைச் சேர்ந்தவர்களை கொண்டு வருவதற்கு உரிய ஏற்பாடுகளை முதலமைச்சர் செய்வதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதேபோல் அந்த கண்ட்ரோல் ரூம், அங்கே புதிய கண்ட்ரோல் ரூமோடு தொடர்பு கொள்வதற்கு தமிழ் தென்மண்டலத்தினுடைய ரயில்வே கண்ட்ரோல் ரூமோடு இணைத்து செயல்படுவதற்கு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். அதேபோல் ஹெல்ப் லைன் உதவி எண்கள், தொலைபேசி எண்கள் வழங்கியிருக்கிறார். இறந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இத்தனை அறிவிப்புகளையும் செய்ததற்கு பிறகு இன்று காலை 8 அளவில் தென்னக ரயில்வேனுடைய கண்ட்ரோல் ரூம், கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று ஒடிசா கட்டுப்பாட்டு அறையோடு தொடர்பு கொண்டு என்னென்ன பேரிடர் மேலாண்மை செய்ய வேண்டும் என்று அவர்களோடு கலந்து பேசி தகுந்த அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். ஆக இந்திய துணைக்கண்டத்தையே உலுக்கியிருக்கின்ற ஒரு விபத்தில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இவ்வளவு விரைவாக பணியாற்றி தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமல்ல, இந்த விபத்திலே சிக்கிய அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும், இறந்தவர்கள் உரிய முறையிலே நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உடல்கள் உரிய இடத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பது உட்பட எல்லா பணிகளையும் தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பணிக்கு தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களையும் தொடர்பிலே வைத்து எல்லா பணிகளையும் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வேறு ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். இல்லை, மம்தா பானர்ஜி கொடுத்துருக்காங்க பேட்டி. பொதுவாக இதை வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரோ முதலமைச்சரோ இதை அரசியல்படுத்த விரும்பவில்லை. முதல்ல லெட் அஸ் பி கிளியர், இதில் வந்து திமுக அரசியல் செய்ய விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவினுடைய பழைய வரலாறு என்ன சொல்கிறார் என்றால், தார்மீக ரீதியாக அந்தந்த அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அது மம்தா பானர்ஜி உட்பட, நிதிஷ்குமார் உட்பட, லால் பகதூர் சாஸ்திரிலிருந்து இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, அந்த காலத்தில் விட இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்மா வந்து ரயில்வே மினிஸ்டரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்கிறாங்க, எங்களுடைய ஆட்சி காலத்தில் நான் இருந்தபோது, மத்திய ஐக்கிய முன்னணி இருந்தபோது, நாங்கள் வந்து டிகாஸ், அதாவது ஆக்சிடென்ட் அவாய்டன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு, டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் ஆக்சிடென்ட் அவாய்டன்ஸ் சிஸ்டம்
காஸ் அப்படின்னு பேரில் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். அந்த சிஸ்டத்தை எங்களுக்கு பேர் வரக்கூடாது என்பதற்காக உங்கள் ஆட்சி வந்ததற்கு பிறகு கவாச்சுன்னு மாற்றினீங்க. அந்த கவாச் வந்து பொறுத்துறன்னு சொல்லி அதுக்கு நிதி ஒதுக்குன்னு சொன்னீங்க. ஆனால் ஏறத்தாழ 70,000 கிலோமீட்டர் இருக்குது இந்தியாவில் ரயில்வே பாதை, அதில் வெறும் 1,500 கிலோமீட்டருக்கு தான் இந்த கருவியை நீங்கள் பொறுத்திருக்கீங்க. 2% கூட அது இல்லை அப்படின்னு அந்த அம்மா நேராக குற்றம் சாட்டுறாங்க. பக்கத்தில் ஊமையாக இருக்கார். அந்த மாநில ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நேரடியாக மத்திய அமைச்சரை வச்சுக்கிட்டு குற்றம் சாட்டும் போது இதுவரைக்கும் நரேந்திர மோடிட்டு பிரதமர்கிட்ட இருந்தோ அல்லது ரயில்வே மினிஸ்டர் இருந்தோ அதுக்கு போதுமான பதில் இல்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்யவில்லை. ஆனால் இவ்வளவு தொழில்நுட்பம் வந்ததற்கு பிறகும் இந்த கோர விபத்து நடந்ததற்கு யார் காரணம்? சிஸ்டமா தனி மனிதரா? சிஸ்டம்னா அக்கௌண்டபிலிட்டி யார், பொறுப்பேற்றுக் கொள்வது யார், ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இதுவரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான எந்த முயற்சியாக எடுத்துருக்காங்களா? அது இப்படி இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா உடனே முதலமைச்சர் ரிசைன் பண்ணோம், சம்மந்தப்பட்ட அமைச்சர் ரிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிற பிஜேபி ஏடிஎம்கே இதுவரைக்கும் ஏன் வாய் தொடங்கல? நாங்கள் சொல்லலை, நாங்கள் சொல்லலைங்கிறேன். நாங்கள் அரசியல் படுத்தவே விரும்பலைங்கிறேன். எங்களுக்கு வேண்டியது மக்கள் காப்பாற்றப்படணும், சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துருக்கணும், ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏங்க இந்த விபத்துக்கு யார் காரணம்? சிஸ்டமா, சிஸ்டம் ஃபெயிலியூரா, இண்டிவிஜுவலா? இண்டிவிஜுவல்னா யார், சிஸ்டம் ஃபெயிலியூர்னா என்ன ஃபெயிலியூர் சொல்லியிருக்கிறாங்க? இவ்வளோ நேரமா, இவ்வளோ நேரமானு கேட்குறேன். ஏங்க நீங்கள் உங்கள்கிட்ட ஆப் இருக்கா இல்லையா? விமானம் எங்கே பறக்குது? உங்கள் ஐசி நம்பர் போட்டால் வருதா இல்லையா? டெல்லியிலேருந்து ராஜா இருக்கேன், எங்கள் வீட்டில் வந்து ஃப்ளைட் எங்கே இருக்குன்னா இப்போ எத்தனை மணிக்கு போகணும் மீனம் பார்க்க தெரியாது உங்களுக்கு. அதே மாதிரி ட்ரெயினுக்கு இருக்குது சிஸ்டம், எப்படி ஃபெயிலியர் ஆச்சு? நீங்கள் வந்து நான் என்ன கேட்குறேன், ஒரு வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் விடுறீங்க, அதை ஒரு ட்ரெயினை ஒரு பிரைம் மினிஸ்டர் இயக்கி வேணாமே போதும், மீது எல்லா இடத்துக்கும் ரயில்வே மினிஸ்டர் போகலாம். ஆனால் எல்லா இடத்துக்கும் போய் நீங்கள் கொடி செஞ்சு விளம்பரம் தெரிவிக்கிறீங்களே, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போகிறீங்க, மினிஸ்டரே எல்லாமே பிரைம் மினிஸ்டர் போகிறாரு, ஏன் இதில் கவனம் செலுத்துறேன்னு கேட்குறேன். ரயில்வே நிலங்களை விற்றுருக்கீங்க. நிர்மலா சீதாராமன் போன பட்ஜெட் என்ன சொல்லியிருக்காங்க 2019 எங்கள்கிட்ட முதலீடு பண்ணுறது பணம் இல்லை, ஆனால் ரயில்வே சொத்துக்களிலிருந்து அல்லது வெளிநாட்டு அந்நிய முதலிலிருந்து நாங்கள் அதிகமாக நிதி ஒதுக்குன்னு சொன்னாங்க. நான் கேட்ட கேள்விக்கு ரயில்வே மினிஸ்டர் ரயில்வே பதில் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு ஸ்கீம் கேட்கும்போது நானும் தயாரிஞ்சு மாறு கேட்கும்போது இந்த மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் வந்து உங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சியை விட 4 மடங்கு அதிகமாக ஸ்கீம் கொடுத்துருக்கோன்னார். 4 மடங்கு நான் திரும்ப பேசினேன், பட்ஜெட்டை பார்த்தா 7 மடங்கு பட்ஜெட் உயர்ந்திருக்கு. அப்போ போட்ட பட்ஜெட்டை விட 7 மடங்கு உயர்ந்திருக்கு. ஆனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக 4 மடங்கு கூட கொடுக்குறாங்கிறார். அப்போ 3 மடங்கு எங்கே போச்சு? இந்த மாதிரி என்ன சொல்கிறேன்னா, நான் இன்னும் பச்சையாக சொல்லணும்னா, சும்மா ஒரு வெறும் பிம்பம் விளம்பரம் இதிலேயே ஒரு ஆட்சி ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி விளம்பரத்தினால தான் போதிய கவனம் செலுத்தாதனால தான் ரயில்வே துறைக்கு அந்த அமைச்சரோ அந்த அதிகாரிகளோ போதிய கவனம் செலுத்தியிருப்பார்களே. ஆனால் விளம்பரத்துக்கு பதிலாக இந்த விபத்து நடந்திருக்க வாய்ப்பில்லை என்பது எங்களுடைய கருத்து. அதற்கு இந்த விபத்து நடந்ததுக்கு யார் காரணம்? ஒரு செயல் நடந்ததுக்கு பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது வேறு. ஆனால் இந்த செயலை தவிர்ப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீர்கள்? நாங்க எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் உங்களால முடியல? ஸ்தம்பித்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த விபத்துக்கு பிறகு மத்திய அரசாங்கம் ஸ்தம்பித்து போயிருக்கு நான் சொல்றேன். அவங்களுக்கு என்ன செய்ய புரியல? உயிர் பிழைத்தவர்களை இங்க அனுப்புறதுக்கு எல்லா நடவடிக்கை எடுத்திருக்கோம். அங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். மருத்துவ உதவிகள் தேவைன்னா எக்ஸ்டெண்டட் மெடிக்கல் கேர் ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் அதையும் தமிழ்நாடு சார்பாக செய்ய சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு பிளாங்கெட் ஆர்டர் கொடுத்துருக்காரு சிஎம். அந்த மக்களுக்கு என்னென்னலாம் உதவி செய்ய முடியுமோ, ஏன்னா அங்கே போய் தான் தெரியும் புரியுது உங்களுக்கு. அப்போ ஒரு உயிரை காப்பாற்றணும், அங்கே வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யணும் அல்லது வேறு ஏதாவது மேஜர் ஆப்ரேஷன் செய்யணும்னா அதுக்கு போய் உடனே பண்ண சொல்கிறார். ஸோ ஒரு பிளாங்கெட் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காரு, நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு ஆக்ஷன் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு முதலமைச்சர் என்ன எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன், எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த டிராவல் பயனாளிகள் பட்டியல் இருக்குல்ல, பயணம் செய்வர் பட்டியல், அந்த பட்டியலை எடுத்து அதில் எதெல்லாம் தமிழ் பெயர் வருது அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என்று யூகிக்கக்கூடிய பெயராக இருக்குது, அதை எடுத்து அவங்க ஃபோன் நம்பர் எடுத்து அதை காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ விரைவாக முதலமைச்சர் வந்து யார் யார் இதில் சிக்கியிருக்காங்க? எத்தனை பேர்
அது அவங்க எல்லாரும் பேசியிருக்காங்க. சில ஃபோன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அவங்கெல்லாம் டிக்கெட் போட்டு வரவழைச்சிட்டோம். சில பேர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை, ரெஸ்பாண்ட் பண்ணலைங்கிறத பயமா இருக்கு. காலையில வந்து ரெஸ்பாண்ட் பண்ணது, ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்கும். நாங்கள் காரில் போகும்போது சிஎம் சொன்னோம் தெரியல, ஆனால் அதுக்கு பிறகு எடுத்துக்கலாம். ஏன்னா செல்ஃபோன் இடத்துல இருக்கும், அல்லது செல்ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கும், அல்லது செல்ஃபோன் அவங்க கீழே பதறி சதறி ஓடி இருக்கலாம். ஆமாம் சார், டைரெக்டாக சொல்ல அது வந்து அதான் சொல்கிறேன். அது அண்ணாமலை ஏடிஎம்கே செய்கிற வேலை. அதான் இன்னொன்று சொல்லிட்டு உங்கள் நுட்பமா, இப்போ நீங்கள் கள்ளச்சாராய சாவு சொல்கிறீங்கள, கள்ளச்சாராய சாவில் கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் மீதையும் குற்றம் இருக்குது இல்லையா? தே கமிட்டட் இல்லீகல் ஆக்ட் ஆன் விச் சம்திங் ஹேப்பன். ஆனால் பயணம் பண்ணுன்ற என்ன பண்ணுங்க, என்ன என்ன குற்றம் இருக்குது? அது வேணால் முதலமைச்சர் பேசுவோம். நான் என்ன கேட்குறேன், கள்ளச்சாராயத்தில் வந்து அவங்க குற்றம் செய்தார்கள், அதற்கு பிறகு நிவாரணம், அதற்கு பிறகு ஆக்ஷன். இதில் ஒன்றுமே செய்யலை. அரசியல் பண்ண விரும்பல, ஆனால் ஏன் வெளிப்படையான விசாரணை இல்லைன்னு கேட்குறேன். இன்னைய வரைக்கும் பிரைம் மினிஸ்டரோ ரயில்வே மினிஸ்டரோ ஒரு முதலமைச்சர் வந்து குற்றம் சாட்டுறாங்க, ஒன்னால் தான் போச்சு, சிஸ்டம் சிஸ்டர் தான் போச்சுன்னு சொல்கிறாங்க. யூ ஆர் நாட் ஏபிள் டு ரிப்ளை, வாட் டஸ் இட் மீன்? ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து உங்களால் தான் போச்சுன்னு சொல்லும்போது, ஸ்பெசிஃபிக்காக குற்றம் குறிப்பிட்டு குற்றம் சாட்டுகிற போது வாய் மூடி மௌனியாவாக இருப்பது எதை காட்டுகிறது? நாங்கள் இருந்தோம் அது மாதிரி. ஏற்கனவே வந்து சிபிசி ரிப்போர்ட்ல, சிஏஜி ரிப்போர்ட்ல தவறு செய்கிற மினிஸ்ட்ரியில ரயில்வே இருக்கு, ரயில்வே இருக்கு, சிபிசி ரிப்போர்ட்ல இருக்கு, சிஏஜி ரிப்போர்ட்ல இருக்கு, அதை கூட இந்த அரசாங்கம் கவனிக்கல. அதனாலதான் சொல்றேன், இந்த அரசாங்கம் வந்து ஆடம்பரம், தேவையற்ற விளம்பரம், மக்களை திசை திருப்புறது, புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ராமர் கோயில் கட்டுறதாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து புதிய மத ரீதியான செயல்களை செய்கிறதா இருந்தாலும் இப்படிலாம் சொல்கிறது. ஆமாம், அதே அதே இப்போ தெரியுமா உங்களுக்கு? அதுவே தெரியுமே சார். நான் என்ன சொல்கிறேன், ஒரு முதலமைச்சரோ டெல்லியில் நான் மினிஸ்டராக இருந்திருக்கேன், 2-3 தடவை வந்திருக்கேன். ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் உங்களுக்கு தெரியும், பிரைம் மினிஸ்டர் வந்து மீட் பண்ணுவார் பிரஸ்ஸை, இல்லைனா 6 மாதம் ஒரு தடவை மீட் பண்ணுவார். அது வந்து நேரு காலத்தில் இருக்கிற வழக்கம். ஆனால் அதை மாற்றி மாங்கி பார்த்தா எந்த பார்த்தா போட்டு சந்திக்கலன்னு என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட மன வலிமை இல்லைன்னு அர்த்தம், நேர்மை இல்லைன்னு அர்த்தம். சிந்திக்க வைக்கணும், சிந்திக்க மறுத்தாக்க அவனுடைய விளைவுகளை 2024 மக்கள் தருவார்கள். இல்லை, அது முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து டீம் கேட்டால் உடனே அனுப்புவோம். சிஎம் தான் சொல்றாரு, அவங்க அந்த சிஎம் கிட்ட பேசும்போது என்ன உதவினாலும் கேளுங்க, நாங்கள் செய்ய ரெடியாக இருக்கோங்க. ஆமாம், அது அவங்க தான் முடிவு பண்ணுவோம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டபிளான்னு பார்க்கணும்ல, சில பேஷன்ஸை வந்து அழைச்சிட்டு போக முடியுமான்னு பார்க்கணும்ல, அழைச்சி போட முடியாதவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. டீம் கேட்டால் உடனே கொடுக்க ரெடி, எல்லாமே ரெடியாக இருக்கு, மருந்து மாத்திரை டாக்டர்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சிருக்காங்க. சிஎம் கேட்டால் அடுத்த நிமிஷம் போகிறது ரெடியாக இருக்கு. அது முதலமைச்சர் என்ன எங்களுக்கு வழிகாட்டுகிறாரோ அதன்படி திராவிட முன்னேற்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவோம், தேவைப்பட்டால் குடியரசுத் தலைவரை பார்ப்போம். இந்த இவங்க போய் மனு கொடுக்குறாங்கல்ல கள்ளச்சாராயம், அதனால் முதலமைச்சர் பதவி விலகணும், அந்த துறை அமைச்சர் பதவி விலகணுங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்யணும்னு முதலமைச்சர் முடிவெடுப்பார். இல்லை, அது நடந்துக்கிறத பொறுத்து, நேர்மையான விசாரணை, வெளிப்படையான அட்மிஷன், ஓப்பன் அட்மிஷன், ஆமாம் வி டிட் எ மிஸ்டேக், தவறு நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால் ஓகே. மிஸ்டேக்லாம் நடக்காதுங்க, யார் பொறுப்பு, எப்படி நடந்த மிஸ்டேக், என்ன மிஸ்டேக்? சிக்னல் மிஸ்டேக்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆஃப் ஆகணும்ல, அப்போ கொடுத்தது யாருன்னு கேட்குறேன், கொடுத்தது யார், மானிட்டரிங் பண்ணிட்டு இருந்தது யார்? நீங்கள் ஃப்ளைட் மாதிரியே ட்ரெயினும் ட்ராக் காமிச்சிக்கிட்டே இருக்கும், எந்த ட்ரெயின் தாமரத்தில் இருக்கு, இன்னொரு ட்ரெயின் எந்த வேலையில் வந்துட்டு இருக்கு, அது பல்லாவரத்தில் இருக்கு தாமரத்தில் இருக்குன்னா ரெண்டு எந்த ட்ராக்ல போகுது, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேட்கறதே அதானே, சாஸ்திரி காலத்திலயோ ஈவன் மம்தா பானர்ஜி காலத்திலயோ இந்த சிஸ்டமே இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லாம் வந்துச்சு உங்கள் கையில், எல்லாம் இருந்து இவ்வளோ பெரிய கோரவை பத்திரம் நடத்திருக்கலாம், என்ன காரணம்?
அது ரயில்வே மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே வந்து அவங்க அது அந்த பக்கம் அதிகமா தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க. கிடைத்திருக்கரவுகளின்படி 68,000 கிலோமீட்டர் 69,000 கிலோமீட்டர் ஏறத்தாலும் 70,000 கிலோமீட்டர் ரயில்வே டிராக் இருக்கு. அந்த ரயில்வே டிராக்ல இவங்க பொறுத்திருக்க கவாச் அந்த கருவி வந்து வெறும் 1,500 கிலோமீட்டர் தான் பொறுத்திருக்காங்க. ஏங்க எந்த ஸ்டேட்டா இருந்தா யாருக்கு என்ன பவர் இருக்கு மோடிக்கு முன்னாடி எனக்கு தெரியும். எல்லா அமைச்சரவையும் எல்லா அமைச்சர்களையும் இயக்குவது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ். யாருக்கு எந்த பவரும் கிடையாது, எனக்கு சொல்றது கூச்சம் கிடையாது. இதை வந்து பர்சனலா மினிஸ்டர்ஸ் எங்கள்கிட்ட ஒத்துவாங்க சென்ட்ரல் கால்ல. சரி வேற எதை பத்தி பேச வர இல்ல அவரு அதான் சொல்றேன். அவர் எந்த மாதிரி என்னங்க எங்களுக்கு வேண்டியது மக்கள்கிட்ட இதையும் மறைக்கக்கூடாது. வி வாண்ட் ஏ டிரான்ஸ்பரண்ட் ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் என்கொயரி. அந்த என்கொயரி ரிப்போர்ட் வந்து இட் ஷுட் பி பிளேஸ் பிஃபோர் தி பப்ளிக் டொமைன். அந்த பப்ளிக் டொமைனில் வந்து யார் யார் என்னென்னு தப்பு செஞ்சாங்களோ அவரெல்லாம் வந்து தண்டிக்கப்பட வேண்டும். அதுக்கு மாற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துவீங்களா, லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இட் இஸ் அப் டு பிரைம் மினிஸ்டர். அந்த மாநிலத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த மாநிலத்தில் எங்களுக்கு பணம் வேணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் பத்தில அப்படின்னு சொன்னால் கொடுக்க வேண்டியதான். அவங்க இல்லை அடிஷனல் ஏதாவது ஆபரேஷன் தேவைன்னாக்க அங்கே இருக்க மாண்புமிகு அமைச்சர் உதயநிதியோ சிவசங்கரோ முதலமைச்சரோடு பேசுவார்கள். அப்போ அந்த முதலமைச்சர் என்னன்னாலும் முடிவெடுப்பார். கமெண்ட் என்ன சொல்லியே சார், நான் பிரைம் மினிஸ்டர் ரிசைன் சொன்னா ரயில்வே மினிஸ்டர் ரிசைன் சொன்னா ஒண்ணுமே சொல்லலையே. நான் என்ன சொல்றேன், யுவர் சைலன்ஸ் இட்செல்ஃப் இஸ் த்ரோவிங் சம்திங் ஆன் யூ. இன்னாரம் இப்போ வள்ளலாராச்சு 24 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, 7 மணி நேரம் முடிஞ்சு போச்சு. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிராடா ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஐ திங்க் தட் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுமே வரல ரயில்வே மினிஸ்டர் இருந்து. ஸ்போக் மினிஸ்டர் எங்க போறாரு ஏங்க, 300 பேர் செத்து போனா ஸ்போக்ஸ் பர்சன் தான் போவாரா சொல்லுங்க பாப்போம். என்ன நடந்தது தெரியல, அவரே என்ன வாய் துறக்காம இருக்காருதாரணம். ஒரு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட உங்க டிரான்ஸ்போர்ட்ல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் கூட விட்டுடலாம். ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நாட்டை உலுக்கிருக்கு, அது காரணம் யாரு, என்ன ஓபன் என்கொயரி, என்ன என்ன பண்ண போறோம், எந்த லைன்ல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அதனால நான் சொல்ல வரது என்னன்னா, தமிழ்நாடு அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை மிக துரிதமாக எல்லாத்த விட முந்தி எடுத்து இன்றைக்கு மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார். நாங்கள் வந்து வி ஆர் நாட் டவுட்டிங் தி இன்டெகிரிட்டி ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆர் ரயில்வே மினிஸ்டர், பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, வெளிப்படையான நேர்மையான விசாரணை செய்து அந்த விசாரணை அறிக்கையை பொதுமக்களுக்கு வைக்க வேண்டும், நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும், இதற்கு தகுந்தவர்களை தண்டிக்க வேண்டும், ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே அரசியல் பண்ணுறீங்க, நாங்கள் அரசியல் பண்ண விரும்பலை. இனிமேலாவது பிஜேபியும் ஏடிஎம்கேவும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டிய இந்த மாதிரி சம்பவங்கள்ல நாங்கள் எவ்வளோ பெருந்தன்மை நடந்துக்கிறோமோ, முதலமைச்சர் எவ்வளோ பெருந்தன்மை நடந்துக்கிறாரோ, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு வாங்க சேர்ந்து உட்பண்ணலாம்னு சொல்லணுமே தவிர உடனே கவர்னர் பார்த்து டிஸ்மிஸ் பண்ணு அப்படிங்கிறதெல்லாம் கேலி கூத்து. நாங்கள் டிமாண்ட் பண்ணுவோம், இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்களுடைய பிள்ளைகள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு ரயில்வே துறையில் உரிய கல்விக்கு அடிப்படையாக வைத்து வேலை வாய்ப்பு வழங்கும் என்று சொல்லுவோம். நன்றி. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.